வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு கருட பஞ்சமினா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருட பஞ்சமி என்பது மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் வாகனமான கருடனை வழிபடக்கூடிய நாள். ஆடி அமாவாசைக்கு பிறகு, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஐந்தாம் திதியான பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்தவர் கருடன். கருடனின் நட்சத்திரமும் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் நட்சத்திரமும் சுவாதியே. பொதுவாக பஞ்சமி திதி சப்த மாதர்களில் ஒருவரான வராகி அம்மனை வழிபடக்கூடிய மகத்தான திதி. இந்த திதியில் அவதரித்தவர்தான் கருடன். கருடனை ஆழ்வார் என்னும் திருநாமம் சேர்த்து கருடாழ்வார் என போற்றப்படுகிறார். மகாவிஷ்ணுவின் ஸ்தலங்களில் பெரிய திருவடி என போற்றப்படுபவர் கருடாழ்வார். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எட்டு விதமான சித்திகளை அருளக்கூடியவர் கருடாழ்வார். கோவில் கும்பாபிஷேக இடத்தில் கருடன் சுற்றி வந்தால் சுபிச்சம் உண்டாகும் என்பது ஐதீகம். பெரும்பாலும் வைணவ கோவில்களில் பெருமாள் சன்னதிக்கு எதிரே பெருமாளை வணங்கி கை கூப்பியபடி நிற்கும் கருடாழ்வார் சன்னதியை பார்க்கலாம். கருடனை வானில் தரிசிப்பதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் நமக்கு பிறவி பயனை தரவல்லது. திருவிழா காலங்களில் பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதியுலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கருட பஞ்சமிக்கான பிராண கதையும் இதுதான். பிரம்ம தேவரின் மகரான காசியப்பருக்கு நான்கு மனைவிகள். அந்த நால்வரில் கத்ரு, வினதை என இரு சகோதரிகள் இருந்தார்கள். கத்ரு நாகர்களுக்கு தாயாகவும் வினதை அருணன் கருடனுக்கு தாயாகவும் விளங்கினார்கள். ஒருமுறை சகோதரிகள் இருவருக்கும் தொடங்கிய பேச்சானது விவாதமாக வளர்ந்து போட்டியில் நின்றது. அதாவது போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை இருவரும் போட்டுக்கொண்டனர். போட்டியின் முடிவில் வினதை தோல்வி அடைந்து வினதை மற்றும் இரு மகன்களும் கத்ரு மற்றும் அவளின் பிள்ளைகளுக்கு அடிமையானார்கள். இதனால் கருடன் மனம் வருந்தி தான் எப்படியாவது அடிமை வாழ்வில் இருந்து மீண்டு தன் தாய் மற்றும் சகோதரனையும் மீட்க வேண்டும் என சபதம் கொண்டார். கத்ரு கருடனிடம், தேவேந்திரிடம் இருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் உங்கள் மூவருக்கும் விடுதலை தருவதாக கூறினாள். கருடனும் தேவலோகம் சென்று தேவர்களுடன் போர் புரிந்து இறுதியில் வெற்றி பெற்று அமிர்த கலசத்தை ஒரு துளிகூட அருந்தாமல் கத்ருவிடம் ஒப்படைத்தார். அந்த ஒப்படைத்த நாள் கருட பஞ்சமிதான். மேலும் இதனை கண்டு வியப்புற்ற விஷ்ணு கருடனை, நீ வேண்டும் வரம் கேள் என கேட்க, உடனே கருடன், எப்போதும் உங்களுக்கு வாகனமாக இருக்கும் பாக்கியத்தை தாருங்கள் என வேண்டி விஷ்ணுவிற்கு வாகனம் ஆனார். கடவுளின் வாகனங்களுக்கு வாகனம் கிடையாது. ஆனால் கருட பகவானுக்கு வாகனம் வாயுதேவன். பெருமாளின் காவலனாக வாகனமாக சாமர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர் கருடாழ்வார். தன்னை வழிபடும் பக்தர்களின் கோரிக்கைகளை தன் எஜமானாக உள்ள மகாவிஷ்ணுவிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கருட பஞ்சமி அன்று அனைத்து வைணவ கோவில்களிலும், குறிப்பாக நாச்சியார் கோயில் கல்கருடன் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும். கருடன் படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதால் வாஸ்து குறைபாடு நீங்கும். மேலும் கருட தண்டகம், கருட வசீகரன், கருட காயத்ரி மந்திரம், கருட மந்திரம் போன்ற கருட மந்திரங்களை கருட பஞ்சமி அன்று கூறி வழிபடுவது சிறப்பு. முக்கியமாக கருட காயத்ரி மந்திரமான ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் என கூறுவதும், கருட மந்திரமான
ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதாபுத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்ராய பட்சி ராஜாய சர்வ வக்ர நாசனாய சர்வதோச சர்ப்பதோச விஷசர்ப்ப விநாசனாய நமக என கூறி கருடனை வழிபடுவதும் சிறப்பு. கருட பஞ்சமி அன்று கருடனை வழிபடுவதால் ஆரோக்கியம் ஏற்படும், சர்ப்பதோஷம் நீங்கும், திருமண தடை அகலும், குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும், பலமும் புத்தியும் உள்ள குழந்தை பிறப்பர். கருடனின் கனிவான பார்வையால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அனைத்திலும் வெற்றி பெறுவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.